விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9940446643 டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பெயரை குறிப்பிடாமல் ஊழல் சிறை தண்டனை குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். அதற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அண்ணாமலைக்கு நாவடக்கம் தேவை என சர்ச்சை கருத்து தெரிவித்திருந்தார். தற்போது ஜெயக்குமாருக்கு பதிலடி தரும் விதமாக பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் பதவிக்கும் பவுசிக்கும் ஆசைப்பட்டு அண்ணாமலை அரசியலுக்கு வரவில்லை என்ற அவர் பல புதிய திட்டங்களோடும் மக்கள் வாழ்வை முன்னேற்றும் கனவுகளோடும் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்றார். ஜெயக்குமார் மரக்கிளையின் நுனியில் அமர்ந்து கொண்டு அடிப்பகுதியை வெட்டி கொண்டு இருக்கிறார் என்றும் இதுபோன்ற பேட்டிகளால் பாதிப்பு அதிமுகவிற்குத்தான் என தெரிவித்தார். உலகின் பெரிய அரசியல் இயக்கமும் 19 கோடி உறுப்பினர்களையும் கொண்ட பாஜக இயக்கத்தை செடி என்று கூறுகிறார் என்ற அவர் தென்சென்னை மக்களவை தொகுதி நிர்வாகிகள் கூட்டத்தில் அமித்ஷா கலந்து கொண்டது கூட ஜெயக்குமாருக்கு விரக்தியை தந்திருக்கும் என கூறினார். எங்கே தன் மகன் ஜெயவர்தன் போட்டியிட விரும்பும் தொகுதி பறிப்போய்விடுமோ என்ற கலக்கத்தில் ஜெயக்குமார் இருக்கிறார் என்றார். மேலும் கூட்டணி என்பது எல்லோரும் இணைந்ததுதான் என்றும் இதில் பெரியண்ணன் வேலை யாருக்கும் கிடையாது என்றும் கூறிய அவர் மாநில தலைவர் அண்ணாமலையின் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பேட்டியை திசை திருப்பி குழப்பம் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொண்டார்.